குற்றவன் கொதித்தெழுந்தால் குற்றவியல் கோப்பெல்லாம் குப்பைக்குள் கொட்டப்பட்டு கொடியோரின் தலை கொய்யும் கூரான சட்டங்கள் நிறம் மாறா நேர்த்தியுடன் நிலமெங்கும் அறம் காக்கும். நன்று செய்யும் சட்டங்கள் நாற்புறமும் வென்று நின்று நல்லோரின் நலம் காக்கும். குன்றின்மணி அளவு கூட குடிகளுக்கு கேடுதரின் கோன்மகனே ஆயினும் அவன் குரல் வலையே நெரிக்கப்படும். உயிர்களுக்கு ஊறு தரும் ஒவ்வாத பழக்கங்களில் உயிர் நாடி நிறுத்தப்பட்டு அதன் ஊற்றுக்கண் பிடுங்கப்படும். முடை நாற்றம் வீசுகின்ற மூடர்களின் முரண்பட்ட வழக்கத்தின் முதுகெலும்பே நொறுக்கப்படும். உடல் நலத்தை உருக்குலைத்து ஊராருக்கு ஊறு தந்து நிதி குவிக்கும் நீச்சர்களை துறைதோறும் களையெடுத்து துடைத்ததனை தூய்மையாக்கி சிறந்தோரை சிற்பியாக்கி செவ்வேலே சீர் செய்வான். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். சித்தர்களின் பார்வையில் யுக மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து அறம்பாடி சித்தர், கோரக்கர் சித்தர், மற்ற மலைநாட்டு தீர்க்கதரிசிகளுக்குரிய விவரங்கள் எல்லாம் படைக்கின எதிர்காலத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க நினச்சதை காலப்பயணம் மேற்கொண்டோ அல்லது கனெக்டட் இன்னொரு வேர்ல்டில் இருக்கவங்களோ அடுத்த 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு முன்னாடியே எழுதி போன விஷயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி அறம்பாடி சித்தர் அருளிய பாடலில் இருந்து ஒரு பகுதியை பார்க்குறோம். அந்த பகுதிக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும். இந்த பாடலில் கொற்றவன் கொதித்தெளிந்தால், கொற்றவன் இந்த இடத்துல கல்கி தான் சொல்கிறாரு. நீங்கள் சிவனு கூட எடுத்துக்கலாம். சிவனே வராருன்னா பார்த்துக்காங்களே, சிவன் வேற கல்கி வேற எல்லாம் இல்லைலாம் உண்மையால் சிவனுடைய உயிர் சொத்தே கல்கிதான் அப்படின்னு அறம்பாடி சித்தர் இந்த இடத்துல அற்புதமாக குறிப்பிடுறாரு. ஸோ அதனால் நீங்கள் கொற்றவன்னு சிவபெருமணின்னு சொல்லலாம், முப்பரமரிச்சவன் சொல்லுவாங்க, பரமசிவன் சொல்லுவோம், சங்கரன், ஆதிசிவன், ஆதி பரமாத்மா, பரமபிதா, எது எதுவும் எல்லாம் ஈசஸு கேசஸ் எதுவும் வச்சுக்காங்க. எல்லாமே கொற்றவன் தான், கொற்றவை கொற்றவன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. சரி, கொற்றவன் கொதித்திருந்தால் அந்த குற்றவியல் கோப்புகள்லாம் குப்பை தொட்டி நொறுக்கப்பட்டு தூக்கப்பட்டு நேர்த்தியான சட்டங்கள் நிறைவேற்றப்படும், அது அறம் காக்கும் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்த சொல்கிறாரு. நல்ல நல்ல சட்டங்கள், அதுவும் கூர்மையான கூரான நேர்த்தியான சத்தியமான உண்மையான நீதியான சட்டங்கள் நிறைவேற்றப்படும், அதன்படி நல்லோரின் நலன் காக்கப்படும் அப்படிங்கிறாரு. அந்தமாரி சட்டங்கள்லாம் இயற்றப்பட்ட பிறகு இங்கே சத்தியுகத்தில் இப்போ யுகமாற்றம் நடந்துட்டுருக்கு. நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறது, பல காலங்களில் நினைவுபடுத்திட்டேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். யுகமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சித்தர்கள், மாயைகள், ரிஷிகள், மகான்கள், ஞானிகள், வேற்று கிரகவாசிகள் எனும் தேவர்கள் மண்ணில் இறங்கி விட்டனர். ஆதலால் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உற்று நோக்குங்கள். விளையாட்டு முக்கியம். கேம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. முடிஞ்ச பிறகு ஓகே சத்தியுகம் ஸ்டார்ட்ங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ சத்தியுகத்துக்கு ரெடி ஆகிட்டுக்கோ. அந்த சத்தியுக பிள்ளைகள் மேலே வீணர்களுடைய நீசர்களுடைய அவங்க அடி விழுந்தது என்றால் குண்டுமணி அளவில் விழுந்தாலும் சரி, அவன் அரசன் மகனாக, மன்னன் மகனாக, ஏன் தேவாதி தேவனாக இருந்தாலும் அவன் குரல் வலை நெருக்கப்படும், முடிக்கப்படும் அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. செவ்வேல் சீர்வளவன் சொல்கிறார். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பாட்டுக்கு மீனிங்கு தான் சொல்லிட்டு வரேன். உயிர்களுக்கு கேடு தரும் ஒவ்வாத பழக்கங்கள் உயிர் நாடி நிறுத்தப்படும். உயிர்களுக்கு கேடு தரும் ஒவ்வாத பழக்கங்களின் உயிர் நாடி நிறுத்தப்படும். இந்த மனிதர்களுக்கு இதெல்லாம் கேடு தருது. மாமிஷம், நீ ஒரு ஆட்டியோ கோழியோ மாட்டியோ அறுத்தனா அதில் ரத்தம் வருது. நீ ஒரு கீரையவோ முருங்காயவோ இப்போ பீக்கங்காய் புடலங்காவையோ பேத்தினா ரத்தம் வருதா? வரல. அப்போ உயிர்களுக்கு ஊறு செய்யும் ஆட்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய உயிர் நாடியே நிறுத்தப்படும் அப்படின்னா பார்த்துக்காங்களேன், எந்த ஒரு உயிருக்கும் நீங்கள் கேடு நினைக்கவே முடியாது. எல்லா உயிரையும் தன் உயிர் போல் கருதும் பிள்ளைங்க தான் சத்தியுக பிள்ளைங்க. 1986 அவங்க வந்துட்டாங்க. யுகமாற்றம் நிகழ்ந்துட்டுருக்கு, கரெக்டாக பார்த்துக்கணும். துறைதோறும் நீசவர்கள், கெட்டவர்கள், அயோக்கியர்கள், ஊழல்வாதிகள், சுயநலவாதிகள்லாம் ஓரம் கட்டப்பட்டு நல்ல சிறந்தோரை நியமித்து செவ்வேலே சீர் செய்வான் அப்படின்னு இந்த பாடலில் முடிக்கிறதா அறம்பாடி சித்தர் சொல்கிறாரு. ஸோ என்ன எப்படி முடிக்கிறாரு? கொற்றம் கொதித்துதான் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஒன்று பண்ணது. அவன் போகிறத்தட்டம் வந்து இந்த 7 உலகம் 14 லோகத்துக்கும் பயங்கரமானது. தேவாதி தேவனுடைய பயனாந்தாலும் உங்கள் குன்று மணி அளவு நீங்கள் குற்றம் பண்ணாலும் குற்றம் குற்றம் தானே, சத்தியுகத்தில் உன் கழுத்து வெட்டப்படும், குரல் வலை நெரிக்கப்படும்.
அதே நேரம் உயிர்களுக்கு ஊறு செய்யும் பழக்கங்கள் விஷயங்கள் டிபார்ட்மெண்ட் மது மதும கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மாயில மாட்டிட்டு முடிக்கிறாங்க இல்லையா மனிதர்கள், அவங்களெல்லாம் உண்மையான பேரானந்தத்தை அமிர்தத்தை பருகக்கூடிய தருணம் நெருங்கி விட்டது. ஸோ அப்படி கெட்ட டிபார்ட்மெண்டோடைய உயிர் நாடி மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஸ்டாப் பண்ணப்படும். இதெல்லாம் முடிந்த பிறகு யுகமாற்றம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ கூட நான் சொல்கிறது என்னென்னா, யுகமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சித்தர்கள் மாயைகள் ரிஷிகள் தேவர்கள் மண்ணில் இறங்கிவிட்டனர். அதுக்கு ஆதாரங்கள் நிறைய வேற்று கிரகவாசிகள் வந்துட்டாங்க, அங்கே நிலஜியில் பார்க்குறீங்க, அங்கே படம் எடுத்தோம் அமெரிக்காவில் ஏரியா 51, அதுக்கப்புறம் உங்கள் வேற்று கிரகவாசிகள் கூட அதான் பிச்சைக்காரன்லேருந்து பிரதமர் வரைக்கும் ஏதோ ஒரு பிரபலம் மூலம் நம்மை சுற்றி என்ன நடக்குதோ அது நடந்துட்டுருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு வெளிப்படுத்துது உணர்த்துது. பள்ளி கத்துறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, காக்கா கத்துறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, கழுகு சுத்துறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது. அதை நாம தான் உற்று நோக்கிறது இல்லை, அதை உற்று நோக்கினாலும் நல்லா தெரியும் கட்டாயம் அது எதோ நமக்கு சொல்ல வருது உணர்த்துது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் வந்த லாஸ்ட்டு ரெண்டு படம் பாவீரன் சிவகார்த்திகேயன் நடித்த படமாக இருக்கட்டும், அதே சிவகார்த்திகேயன் நடித்த இன்னொரு படமான இப்போ லாஸ்ட்டாக வந்த படத்தில் ஏலியன்ஸ் கூட தொடர்பில் இருப்பார், படம் பேரே ஏலியன் நினைக்கிறேன், அயலாம் அயலாம். இதெல்லாம் வேற்று கிரகவாசிகள் வந்ததும் தலைவன் கனெக்ட் ஆனதும் தெரியும். அங்கே வேலந்த அசுரி ஏற்கனவே ப்ரீட் பண்ணி வச்சதுனே குரல் ஒலிக்கும், அது விஜய் சேதுபதி குரலாக இருக்கும், இங்கே சிவகார்த்திகேயன் அதை பணம் பண்ணிட்டு போயிட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ஷன் படி உலகத்தில் அடுத்து நடக்க போகுதுங்கிறத சிந்தையில் இறங்கி இயக்குநரின் சிந்தையில் சித்தர்கள் இறங்கி செதுக்கி விட்டு சென்று விட்டனர். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்த முக்கியமான ஒரு படம் தீர்க்க தரிசனம்னே ஒரு படம் வந்துச்சு, அதுக்கடுத்ததாக தனுசுது ஒரு படம் வந்துச்சு இல்லையா, கோரக்கநாதரை பற்றி ஒரு பாட்டு இருக்கும், கோரக்கநாதர் தாழ்த்தப்பட்ட ஜாதின்ற கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்கிறதுக்காக உள்ள புந்து தூக்குவார, அது நல்ல படம். தனுசுது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு படம், படத்து பேர் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி இதை ஒன்று. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னா, நம்மளுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவங்களுக்கு அறியாமல் அவங்கள வச்சு காலம் நமக்கு காட்சியாக காட்டுகிறது, அதை நம்ம உணர்ந்து செயல்படணுங்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பின்வாங்குறீங்க, அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, நானுமே நிறைய டைம் பின்வாங்கினேன், வீடியோலாம் போடக்கூடாது எனக்கு கண்டபடி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, இதில் வேறு தன்னைத்தானே அழிவில் ஆச்சாரன் மகாவதர் கல்வின்னு சொல்லிக்கிறான், இவனெல்லாம் எப்படி நம்புறது, இவன் கொஞ்சம் நல்லா ஆசிரமம் ஆரம்பித்து நாலஞ்சு பொம்பளைங்களை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொருளிட்டிக்கிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுவான், சத்தியுகத்தில் அதெல்லாம் பண்ணேன்னா இங்கே சித்திராவது செதுக்கிடுவார் சிவன். எனக்கு சில அடையாளங்கள் பிறந்ததுனாலவும் ஒரு இன்ட்ரோ பயங்கரமாக இருக்கட்டும்ங்கிறதுனாலவும் நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளர் சாதன சாம்ராஜ்யம் ஆரம்பிச்சுட்டுக்கிறேன், அது யாராக இருந்தாலும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஸோ ஸோ இந்த தனுசு படத்து பேரை மட்டும் சொல்லிட்டுனா நிம்மதியாக அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்குவேன். தனுசு படத்து நட்டா படம் அது, சரி நீங்களே சர்ச் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள், அருமையான படம். நான் அது ஏற்கனவே ஒரு காணொலியில் அந்த படத்தை பற்றி நான் பேச்சிருக்கேன், கோரக்கநாதரை பற்றி ஒரு பாட்டுங்குது, கோரக்கர் சிலை கிடச்சே வரும், படத்து பேரை சொல்லலைன்னா தூக்கம் வராதே. தனுசு ஒரு படங்க என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளன் சதன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.